கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 13:3. அங்கே சங்கீதக்காரன் தாவீத் ராஜா என்ன கூறுகிறார் என்றால், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த மனித வாழ்க்கையிலே நமக்கு நித்திரை மிகவும் அவசியம். பகலெல்லாம் நாம் ஓடுகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுகிறோம், ஆனால் இரவிலே ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நமது சரீரத்திற்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய மூளைக்கு, கண்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஆகவே நம்முடைய கண்களுக்கு ஆண்டவர் நித்திரையை தருகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். நித்திரை, நாம் நித்திரை அடைகிறோம். ஒரு நாளிலே குறைந்தது 8 மணி நேரமாவது நாம் நித்திரை செய்ய வேண்டும் என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனை மணி நேரம் தூங்காமல் இருக்கிறோமோ அத்தனையும் நம்முடைய சரீரத்திற்கு கெடுதி என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய நித்திரையிலே அந்த இரவெல்லாம் நாம் நித்திரை செய்து நம்முடைய கண்களுக்கும் மனதிற்கும் மூளைக்கும் சரீரத்திற்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் என்ன செய்கிறார், வெளிச்சத்தை நீக்கி இருளை கொடுக்கிறார். அந்த இருளிலே நமக்கு நித்திரை சுலபமாக வரும். இரவு இல்லாமல் பகலாகவே இருந்தால் நிச்சயமாக நமக்கு தூக்கம் வராது. ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு நித்திரையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரவை கொடுத்திருக்கிறார், இருளை கொடுத்திருக்கிறார். அந்த இருளிலே நாம் நித்திரிக்கிறோம், நாம் நித்திரை அடைகிறோம் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு தாவீது ராஜா சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு நித்திரையை நாம் இங்கே பார்க்கலாம். பிரியமானவர்களே, தாவீது ராஜா சொல்கிறார், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு. என்ன நித்திரை? மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். என் கண்களை தெளிவாக்கும். ஆம், உன் கண்களினால் நீ பார்க்கக்கூடிய காரியங்களை வைத்துத்தான் நீ இந்த நல்ல காரியத்தை செய்யலாமா, அல்லது நான் என்னால் என் கண்களால் பார்த்த தீய காரியத்தை நான் செய்யலாமா என்று நீ யோசிக்கிறாய். உன் மனது யோசிக்கிறது, உன் எண்ணம் அதன் மேல் போகிறது. உன் கண்களினால், ஆண்டவர் கொடுத்த கண்களினால் நீ பார்க்கக்கூடிய காரியங்களை, நல்ல காரியங்களை, கெட்ட காரியங்களை, எந்த காரியமாக இருந்தாலும் அதை செய்ய உன்னை தூண்டுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் உங்களுக்கு அருமையான 2 கண்களை கொடுத்திருக்கிறார். ஒரு கண் அங்கே டேமேஜ் ஆகினாலும் பாதிப்படைந்தாலும் இன்னொரு கண்ணினாலே நீ பார்க்கும்படியாக ஆண்டவர் 2 கண்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கண்களினாலே நீ தீய காரியத்தை பார்த்து, நீ தீய பாவத்தை செய்து அதன் மூலமாக உனக்கு மரண நித்திரை வர கூடாதபடிக்கு உன் கண்களை, அதாவது தாவீது ராஜா தன் கண்களை தெளிவாக்கும்படியாக
ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உன் கண் இந்த நாளிலே எப்படி இருக்கிறது? உன் கண் நல்லவைகளை பார்க்கிறதா? உன் கண் கெட்டவைகளை பார்க்கிறதா? ஒருவன் ஒரு ஸ்திரியை தன் கண்களினாலே இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட பாவம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே உன் கண்ணை குறித்து நீ எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்! உன் கண்ணை குறித்து எத்தனை எச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டும்! பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உனக்கு கண் இல்லை என்றால் உன்னுடைய நிலைமை என்ன? இந்த நாளிலே நீ யோசித்து பார். எத்தனையோ மக்கள் குருடர்களாக இருக்கிறார்கள், பிறவி குருடர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளும் எந்த மனிதனையோ, அழகான இந்த உலகத்தையோ, அழகான பூக்களையோ, தன்னுடைய தாய் தகப்பனையோ அவர்கள் பிறவி குருடர்கள் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. வாழ்நாளெல்லாம் தடுமாற்றம் தான், வாழ்நாளெல்லாம் ஒருவருடைய உதவி அவர்களுக்கு தேவை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக உனக்கு ரெண்டு கண்களை கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டு கண்களை வைத்துக்கொண்டு என் சகோதரனே, என் சகோதரியே, நீ நல்ல கிருபைகளை பார்க்கிறாயா? நீ பார்த்த நல்ல காரியங்களை வைத்து நல்ல முடிவுகளை எடுக்கிறாயா? நல்ல காரியங்களை செய்கிறாயா? அல்லது நீ ஆண்டவர் கொடுத்த நல்ல இரண்டு கண்களை வைத்துக்கொண்டு நீ கெட்ட காரியங்களை நீ பார்க்கிறாயா? அதன் மூலம் நீ கெட்ட காரியங்களை செய்கிறாயா? அதன் மூலம் நீ கெட்ட பாவங்களை நீ செய்கிறாயா? ஆண்டவருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, உன்னை சிருஷ்டித்த மேலோக தெய்வத்திற்கு விரோதமாக நீ கெட்ட பாவங்களை செய்கிறாயா? அதன் மூலம் உன் ஆத்மாவை நீ கரைப்படுத்துகிறாயா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, மற்ற பிறவி குருடர்களைப் போல அல்லது பாதியிலே குருடானவர்களைப் போல நீ குருடாகாமல் ஆண்டவர் உன்னை காக்கிறார், காத்து வந்திருக்கிறார். இந்த நல்ல கண்களை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? நல்லவைகளை செய்ய போகிறாயா அல்லது கெட்டவைகளை செய்ய போகிறாயா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த இந்த கண்களினாலே நீ கெட்ட காரியங்களை பார்த்து, கெட்ட காரியங்களை செய்யும்போது, கெட்ட பாவங்களை நீ செய்யும்போது உனக்கு மரண நித்திரை வரலாம். நீ நன்றாகத்தான் இருக்கிறாய், இருப்பாய், நன்றாகத்தான் போவாய், வருவாய், வாழ்க்கை நடத்துவாய். ஆனால் உன்னுடைய ஆத்மீக வாழ்க்கையோ மரண நித்திரையுடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மரண நித்திரை. நீ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது, ஆண்டவருக்கு உன்னுடைய மனசாட்சி, ஆண்டவரால் உன்னுடைய உள்ளத்திலே வைக்கப்பட்ட அந்த மனசாட்சியின் சத்தத்துக்கு விரோதமாக நீ செய்யும்போது உனக்கு அந்த மரண நித்திரை வரலாம். அந்த மரண நித்திரை வரும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ மீண்டெடுத்து நீ எழுந்து புதிய வாழ்க்கைக்குள் வருவது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 13 சங்கீதம் 3 வசனத்திலே, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும், என் கண்களை தெளிவாக்கும். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, இந்த நாள் நான் உன்னை கேட்கிறேன், உன் கண்கள் தெளிவாக இருக்கிறதா? நீ மற்றவர்களை தெளிவாக பார்க்கிறாயா? உன்னுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொறாமை பார்வையாக இருக்கிறதா? கோப பார்வையாக இருக்கிறதா? கொடுமையான பார்வையாக இருக்கிறதா? பாவ இச்சை உள்ள ஒரு பார்வையாக இருக்கிறதா அல்லது பரிசுத்தமான பார்வையாக இருக்கிறதா? உன்னுடைய கண்கள் தெளிவாக இருக்கிறதா? மரண நித்திரை வராதபடிக்கு உன்னுடைய கண்கள் தெளிவாக இருக்கிறதா? உன்னுடைய கண்கள் இந்த நாளில் எப்படிப்பட்ட ஒரு பார்வையுடைய கண்களாக இருக்கிறது? பிரியமான என் சகோதரனே, சகோதரி, நீ சிந்தித்துப்பார். ஆண்டவர் உன்னுடைய கண்கள் மிகவும் பரிசுத்தமான ஒரு கண்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன் கண்கள் பரிசுத்தமான கண்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கும்போது அவனை கண்ணை பார்த்தாலே அவன் குடிகாரனா அல்லது கொலைகாரனா அல்லது கொடூரமானவனா அல்லது நல்லவனா அல்லது அன்புள்ளவனா, அவனுடைய கண்களை பார்த்த ஒரே நிமிடத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி அகத்தின் அழகு முகத்திலே தெரிகிறதோ, பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உன் உள்ளத்தில் இருக்கிற எல்லாம் முகத்திலே தெரியும். உன் கண்ணாடியில் எப்படி உன்னோட முகம் மாதிரியே தெரிகிறது, அதே போல உன் உள்ளத்தில் இருக்கிறது நன்றாக உன் முகத்திலே தெரியும்.
நீ நல்லவனா கெட்டவனா கொடுமைக்காரனா கோபக்காரனா ஏமாற்றுகிறவனா அல்லது மிகவும் நல்லவனா அன்புள்ளவனா எல்லாம் மோதி வைக்கிறது. பிரியமனையின் சகோதரனை சகோதரி ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார், உன் கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆம், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட உன் கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அது பரிசுத்தமான கண்களாக இருக்க வேண்டும். நான் உன் மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே சொல்கிறார், அவருடைய கண்களை உன்மேல் வைத்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் என்கிறார். ஆகவே உன் கண்கள் தெளிவாக இருக்கிறதா என் சகோதரனே சொல்லுகிறேன், சிந்திப்பார். ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நீ ஜீவிக்கக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவான நாட்கள். ஹியூமன் லைஃப் இஸ் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி ஷார்ட். ஒரே ஒரு முறை தான் நாம் மனிதர்களாக பிறக்கிறோம், அதுவும் மிகவும் குறுகிய காலம் வாழ்கிறோம். பிரியமான என் சகோதரனை சகோதரி இந்த நாளிலே யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். உன் கண்கள் எப்படிப்பட்ட பார்வையுடையதாக இருக்கிறது? ஆண்டவருக்கு விரோதமாக குற்றமற்ற பார்வையுடைய மனிதனாக நீ இருக்கிறாயா? நேர்மையான மனிதனாக இருக்க, நேர்மையான பார்வையாக இருக்க கூடிய ஒரு மனிதனாக நீ இருக்கிறாயா? சிந்தித்துப்பார். இனிமேல் இந்த நாளிலிருந்து தானே ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆண்டவர் ஒவ்வொரு வினாடியும் என்னை பார்க்கிறார், நான் பார்ப்பதை ஆண்டவர் பார்க்கிறார் என்ற எண்ணம் உடையவனாக இருந்து இந்த நாளிலிருந்து உன்னுடைய கண்கள் தெளிவான நல்ல காரியங்களை, ஆண்டவருக்கு உகந்த ஆண்டவருக்கு பிரியமான நல்ல காரியங்களை பார்க்கக்கூடிய தெளிவான கண்களாய் இருக்க, மரண நித்திரிலிருந்து அதன் மூலம் நீ தப்பிக்க சர்வ வல்லமையும் இல்லை ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையில் தகப்பனே, அருமையான நாளுக்காக இந்த நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது ராஜாவைப் போல மரண நித்திரை அடையாதபடிக்கு ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருடைய கண்களையும் நீ தெளிவாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்களையும் நீ தெளிவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் கண்களின் மூலம் ஆண்டவரே பாவமானது எங்களுடைய சரீரத்திலே ஊடுருவாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். எங்கள் கண்களை நாங்கள் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தமானவர்களையே நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் கண்களின் மூலம் எங்களுக்கு மரண நித்திரை வராதபடிக்கு மறுபடியுமாக எங்களை காத்துக்கொள்ளும். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு அவர்களுடைய கண்களை அவர்கள் ஆண்டவரே கண்ட்ரோல் செய்ய, அதாவது கட்டுப்படுத்த ஆண்டவரே தேவரீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மேற்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.